வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா தோசைங்க. ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தோசையாகவும் சுடலாம், ஆப்பமாகவும் சுடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவா எடுத்துருக்காங்க, அரை கா கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சீனி, ஒரு ஸ்பூன் உப்பு, ஈஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு விடலாம். வெது வெதுப்பான வெண்ணி விட்டு அரைங்கங்க. அரைச்சிங்கன்னா சீக்கிரம் நல்லா புளிச்சு வந்துடும், உங்களுக்கு ஆட்விட் ஆயிரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தவாலை விட்டு எடுத்துக்கலாம். தவாலை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பமாகவும் சுடலாம் நீங்கள், தோசையாகவும் சுட்டு எடுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. காலையில் தோசை மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணி எடுத்துடலாங்க. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். குருமா வச்சு தோசை சுட்டுக்கோங்க. ரவா தோசை அடுத்தது இன்னொரு தோசை சுட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். நல்ல உப்பி வந்திருக்கு பாருங்க. சூப்பராகிட்டு தோசை சுட்டு எடுத்தாச்சுங்க. குருமா வச்சுருக்கேன் இன்னைக்குண்ணா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.